ரெண்டு வருஷம் கழிச்சு சென்னையில ஃபர்ஸ்ட் மேட்ச் முதல் போட்டியிலேயே மும்பை வர ஜெயிச்சாச்சு நேத்துக்கு போட்டியும் ரொம்பவே ஸ்பெஷல் எப்பவும் போல கொல்கத்தாவையும் இருபது ஓவர்ல வெரைட்டி வெரைட்டி ஜெயிச்சிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த வீர தீர கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம் வழக்கம் போலவே நரேன் எதை பத்தியுமே கவலைப்படாம அடிக்க ஆரம்பிச்சதுதான் கொல்கத்தாவோட நல்ல நேரம் ஆனா நரேனோட நல்ல நேரத்துக்கு எண்டு காடு போட்டாரு நம்ம தமிழ் புலவர் ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறமா உத்தப்பா உக்கர தாண்டவ ஆடுறாரு மூணு சிக்ஸரோட இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தப்போ ரெய்னாவோட ஒரு அபாரமான டைரக்ட்

கொண்ட சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா சிக்ஸரா அடிக்கும் அப்படிங்கறது மாதிரி சூப்பர் கிங்ஸ் ஓபனிங் ஜோடியோட ஆட்டம் செம்மையா இருந்தது அஞ்சு ஓவர்ல அறுபத்தி இரண்டு ரன்களை விளாசினாங்க ஆறாவது ஓவர்ல இன்னொரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண போய் வாட்சன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருந்த சிஎஸ்கே ரன் ரேட்டை செயின் இழுத்து புடிச்சு நிப்பாட்டினாரு சுனில் நரேன் அவர் வீசின எட்டாவது ஓவர்ல நாலே ரன் தான் மொத்தம் எண்பத்தி மூணு அடுத்தது ராய்டோட விக்கெட்டும் போச்சு அவுட் ஆனது நல்லதுக்குதான் அப்படின்னு நினைச்சாங்க சென்னை ஏன் தெரியுமா களம் தோனி வந்ததும் ஏறி வந்து லாங் ஆன்ல ஒரு ஷாட் பத்தாவது ஓவரோட முடிவுல சென்னை தொண்ணூறு ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அடுத்த ஓவர்ல ஒரு சிக்ஸ் அடிச்ச ரெய்னா பனிரெண்டாவது ஓவர்ல இன்னொரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண போய் அவுட் ஆயிட்டாரு பனிரெண்டாவது ஓவர்ல சென்னை நூத்தி மூணுக்கு மூணு தோனியும் சாம்பிள்ஸும் களத்துல இருக்காங்க பல ஓவர் சோதனைக்கு அப்புறமா பதினாலாவது ஓவர்ல ஆக்டிவ் மோடுக்கு மாறினாரு நம்ம தோனி குல்தீப் யாதவோட ஓவர்ல ஒரு ஸ்ட்ரெயிட் பவுண்டரி அடுத்த பால் மெகா சிக்ஸ் அடுத்த ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருந்தாங்க நம்ம சென்னை டீம் அடுத்த ஓவர் மறுபடியும் நரேன் ஏழே ரன் தான் கடைசி இருபத்தி நாலு பந்துகள்ல ஐம்பத்தி ஓரு ரன் தேவை அடுத்தது சாவ்லா ஓவர் ஹெல்மெட்டே இல்லாத நம்ம தோனி வேற சென்னை ரசிகர்கள் நகத்தெல்லாம் கடிச்சு துப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு ரன் வைடு அப்படின்னு ஸ்ருதியும் இறங்க ஆரம்பிக்க பிரஷர்ல தோனி அடிச்ச அந்த பந்து பேட்டோட விளிம்புல பட்டு கார்த்திகோட கிளவுஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு தோனி அவுட் சென்னையே செம்ம சைலண்ட் ஆயிட்டாங்க அடுத்தது வந்தவர் ஜடேஜா பதினெட்டாவது ஓவர்ல ரெண்டு சிங்கிளுக்கு அப்புறமா விக்கெட் கீப்பரோட தலைக்கு மேல ஸ்கூப் சிக்ஸ் ஒன்னு பவுலரோட தலைக்கு மேல சிக்ஸ் ஒன்னுன்னு ரெண்டு சிக்ஸர்களை அடிச்சாரு பில்லிங்ஸ் ஆனா இன்னொரு பக்கம் டாட் பாலா அடிச்சிட்டு இருந்தாரு ஜடேஜா பத்தொன்பதாவது ஓவர்ல ஜடேஜா ஒரு ரன் அப்புறமா ஒரு சிக்ஸர் அப்புறமா பில்லிங்ஸ் அவுட் ஆனாரு திரும்பவும் ஜடேஜா சிங்கிள் பிராவோ சிங்கிள்னு அடிச்சிட்டு இருந்தாங்க தன சிங்கிள்ஸ் அடிக்கிற ஓவரா இது அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பி தள்ள டென்ஷன் எகிற ஆரம்பிச்சது கடைசி ஓவர்ல பதினேழு ரன் அடிக்கணும் ஒரே ஆறுதல் ஸ்ட்ரைக்கர் பிராவோ இன்னொரு ஆறுதல் பவுலிங் செய்ய போறது வினய்குமார் பிராவோ முதல் பால்லயே எதிர்பார்த்த மாதிரி சிக்ஸ் அடிச்சாரு சே சேப்பாக்கும் செதறிச்சு ஆனா அது நோ பால் வேறையா ஃப்ரீ ஹிட்ட ஓங்கி அடிச்சாலும் போகவே இல்ல கேட்ச் ஆனா ரெண்டு ரன் ஓடிட்டாங்க அடுத்த பந்துல ரெண்டு ரன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ண ஜடேஜா நான் பாத்துக்கிறேன் பாஸ் அப்படிங்கறது மாதிரி பிராவோவை தடுக்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு பிராவோ நாலு பந்துல ஏழு ரன் சென்னை டீமுக்கு ஜடேஜா அப்படின்னா கொல்கத்தாவுக்கு வினய்குமார் வைடு போட்டாரு நாலு பந்து ஆறு ரன் தேவ ஜடேஜா தனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கிள தட்ட திரும்பவும் மூணு பந்துல அஞ்சு ரன் பால் மாட்டவே இல்ல இன்னொரு சிங்கு தான் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் செய்யறதுக்கு ஜடேஜாவுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சது அத செம்மையா பயன்படுத்திக்கிட்டார் லாங் ஆன்ல ஒரு சிக்ஸ் சென்னை ஜெயிச்சது சேப்பாக்கம் சிரிச்சது இந்த போட்டியில சென்னை செஞ்ச மூணு தவற கண்டிப்பா சொல்லியாகணும் ஹர்பஜனுக்கு ரெண்டே ஓவர்கள் தான் கொடுத்தாங்க வேக பந்த வேக வச்சு சாப்பிட்ட ரசால அடக்கிறதுக்கு ஏன் ஹர்பஜனை ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல ரெண்டாவது தோனி செகண்ட் டவுன் வந்தது அது கூட பரிசோதனை முயற்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனா பதினேழாவது ஓவர்ல பிராவோவை இறக்காம ஜடேஜாவை இறக்குனது ரொம்ப பெரிய ஒரு தப்பு ஓ இதான் பாலா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே அவர் ஆடிட்டு இருந்தாரு வின்னிங் ஷாட் அடிச்சாரு அப்படிங்கறதுக்காக அவர் பண்ணதெல்லாம் மன்னிக்க முடியாதுல்ல போட்டியோட முடிவுல தோனியோட மனைவி கிட்ட சிரிச்சபடியே ஷாருக்கான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அநேகமா இது உங்க ஏரியா நாங்க என்ன பண்றது அப்படின்னு தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன்